snap a pate, adil pate, yama periyo wayaro, yeri pakala. Punjab godhuma pate, na kolar tangam pate, bejaragi pochu, porpa parkala. Ketchup samaliya, ni chansi raniya, hamsa tulika, mo address tarviya. Teruve ketku dadi, denum nariviya. Akkaunga! பெரிய உயரம் ஏறி பார்க்கல ஜாக்குதம பார்த்தேன் நான் கொலார் தங்கம் பார்த்தேன் பெஜாராகி போச்சு பொழப்பு பார்க்கல ஜோதி பார்த்தேன் ஒளிப்பு ஜோதி பார்த்தேன் கண்ண பார்க்கல தொகன் வா கண்ண பார்க்கல எல்லோ பேஜஸ் பார்த்தேன் இன்குயரி கேட்டேன் நம்ப தெரியல உன்னோட நம்ப தெரியல மிஸ் ஒன்ன பார்த்தேன் மிஸ்ஸஸ் ஆக கேட்டேன் மேரேஜ் ஆகல எனக்கு மேரேஜ் ஆகல கம் சமாலியா நீ ஜான்சி ராணியா அம்ச தூளிகா உன்னை தருவியா தெருவே கேட்குதடி தினமும் வருவியா வாங்கி குடிச்ச உடம்பு தேடல உன்னால உடம்பு தேடல கரல் லவ்லி போட்ட பாடி ஸ்ப்ரேயும் போட்ட பர்சு தேடல உன்னால பர்சு தேடல பீட்டர் ஒட்டு பார்த்தேன் தாடி வச்ச பிக்கப் ஆகல பேபி நீ பிக்கப் ஆகல லெட்டர் கொடுத்து பார்த்தேன் இமெயில் அனுப்பி பார்த்தேன் கிட்ட நெருங்கல பேபி நீ கிட்ட நெருங்கல சமாளியா நீ ஜான்சி ராணியா வம்ச தூளிகா உன் அட்ரஸ் தருவியா தெருவே கேட்குதடி தினமும் தருவியா கேட்குதடி தினமும் தெரியாம ஒருத்தன் லுக்குறான் அவளுங்க பார்த்தாளுங்க அவன் கண்ணு காலிடா அஞ்சி டீ கண்ணாடி டம்ளர்ல ஆ ஓகே இன்னைக்கு புரே போரா இருக்குல ஆமாண்டி எவனுமே கிடைக்க மாட்டேங்கறான்டி அக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அக்கா முதலாளி ஒரு மாசம் சம்பளமே தர மாட்டறாங்கா கடைய தூக்கிடலாம் விடு அப்புறம் கோமணத்தோட தான் காலையான் இதே பார்க்க முடியல ஏய் தாமர அங்கே பாரு ஒருத்தன் நம்மள ரொம்ப நேரமா அளவெடுத்துட்டு இருக்கான் டெய்லர் வேலை பாக்குறானா சின்னதா ஒரு பாடம் நடத்தலாமா நடத்திடுவோம் அவனை சிக்னல்லையே கூப்பிடு இன்னைக்கு அவன் கண்ணு காலி தான் ரொம்ப நேரமா லுக்கு விடுற அளவெடுக்கிறியா
சைட்டா லவ்வா? வெறும் சைட்டு தானா இல்ல லவ் பண்ற ஐடியா இருக்கா? லவ் பண்ற ஐடியா இருக்குங்க. வெரி குட். இதுல யாரையாவது செலக்ட் பண்ணிட்டியா? இல்ல. ஓகே, இப்போ எங்கல்ல யாராவது ஒருத்தர் உன்னை செலக்ட் பண்ணலாமா? பண்ணுங்களே. உனக்கு பிரேக் டான்ஸ் ஆட தெரியுமா? பிரேக் டான்ஸா? பிரேக் டான்ஸ்னா? சொல்றேன், உங்க ஊர்ல யாருக்காவது காக்கா வலிப்பு வந்தா எப்படி இருப்பாங்கன்னு பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. ஓகே, ரெடி. டேய் மச்சான், இன்னைக்கு உனக்கு வலிப்பு தான்டா. செலக்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ளவா? உனக்கு பேய் ஆட்டம் தெரியுமா? அதா தெரியாம வந்து உங்ககிட்ட மாட்டிட்டேன். என்னடா எங்கள பார்த்து லுக்கு விடுற? ஏய் போய் அவனுக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணி அனுப்பு. நல்லா போடு. ஐ காடு, விபூதி வை. ஏய் நிமிந்த தலை குனியாம அப்படியே நடந்து போ. உனக்கு தாவணியும் சேர்த்துடா. கரெக்ட் மச்சான், அமெரிக்கன் ஜாக்சன் மாதிரி வந்தான். போம்போது பார், அந்த ஒரு ராமசாமி மாதிரி போறா. ஏய் கிளாஸுக்கு போலாமா? படிக்கிறதுக்கு பிடிக்கல என்னானே எங்க இருக்கோம்? அங்க போய் என்ன பண்ண போறோம்? கரெக்ட்டா சொன்னீங்க. ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு காலேஜுக்கு போறா? எஸ். ஏய் என்னடா இங்க இவ்ளோ பண்ணீங்க? நம்ம ஊர்ல விளம்பர ஷூட்டிங் எடுக்க போறாங்களா, அதுக்கு தான் இத்தனை வண்டி வந்திருக்கு. இன்னைக்கு பொழுத போக்கிடுவோம். அந்த கட்டர் எடுத்து வை. இந்த பிளாக் ஓகேவா? ஓகே சார். நீங்க தான் மாடலா? எஸ் சார். இது சரி வராது. குட் மார்னிங் சார். பிரகாஷ் எங்க இருக்காரு? இதோ அந்த பக்கம் இருக்காரு சார். மிஸ்டர் பிரகாஷ், இந்த மாதிரி கேர்ளை வச்சு ஷூட் பண்ணீங்கன்னா எந்த ப்ராடக்ட் கம்பெனியும் இனிமே எங்களை கூப்பிட மாட்டாங்க, இருக்கிற கம்பெனி போயிடும். சார் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, கேரளாலேருந்து வர வேண்டிய மாடல் வந்துகிட்டு இருக்கும் போது வழியில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. நான் அப்புறம் கோஆர்டினேட்டர் கிட்ட சொன்னேன், அவர் ஏதோ கெடுத்து விட்டார் சார். இந்த மாதிரி மாடல் கூட்டு வந்து விட்டுருக்காருண்ணா. இதை பாருங்க, நாங்கள் உங்களை தான் கொடுத்தோம், கோஆர்டினேட் நம்பி கொடுக்கல சார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னென்ன? மிஸ்டர் பிரகாஷ் தப்பாக எடுத்துக்காதீங்க, நமக்குள்ள இந்த டீல் வேணாம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பிரகாஷ் மாடல்னா அந்த கேர்ள் மாதிரி தான் இருக்கணும். இதில் ஏற்கனவே இருக்கிற மாடல் வந்து கிளைண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நீங்கள் வந்து மாடலாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா. ஐயோ, நாங்கள் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தோம், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. இல்லை என் லைஃபே இதில் தாங்க இருக்குது. நீங்கள் ஓகே சொன்னால் தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கும், இல்லைனா மிஸ் ஆகிடும். ப்ளீஸ். இல்லை மாடலிங்லாம் எனக்கு பண்ண தெரியாது. இல்லை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அழகாக இருந்தால் போதும். அந்த அழகு உங்ககிட்ட இருக்குது, மீதெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணி பண்ண வச்சுருவோம். ஏ இவ்வளோ தூரம் சொல்கிறல, நமக்கும் டைம் பாஸ் என்ன மாதிரி இருக்கும், ஒத்துக்கொடி ப்ளீஸ். ஏ ஓகே சார், ப்ளீஸ். Okay. Thank you very much. Thank you. Thank you. Please come. Come. Hi. Hi. She?
She's so good. No? இந்த மாடல் மட்டும் 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட்ல போட்டு லாக் பண்ணீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஷாம்பு கம்பெனி உங்க கையில தான். 5 வருஷமா? ஒரு 10 வருஷம் போடலாம். Thank you very much. உங்க பேரு? தாமரை. தாமரை. Thank you, தாமரை. தாமரை, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாடலுக்கு 25,000 ருபீஸ் தான் பேசியிருந்தோம். பட் நான் உங்களுக்கு 50,000 ருபீஸ் ரெமுனரேஷன் ஃபைனலைஸ் பண்ணிருக்கேன். இந்தாங்க பிடிங்க. நீங்க ஃபர்தரா மாடலிங் கண்டினியூ பண்றீங்க. நான் உங்களை இந்தியாலே நம்பர் 1 மாடல் ஆக்கி காட்டுறேன். முதல்ல இந்த பணத்தை புடிங்க. ஏதோ லாஸ் ஆக போறீங்கன்னு சொன்னீங்க. அதனால ஒத்துக்கிட்டேன். இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இல்ல அது ப்ளீஸ் பம்பல மாட்டி விட்டுறீங்க. தாமரை கேளுங்க. நான் தே விசாரிச்சது கேஷ். அவங்க அப்பா பேரு ஸ்ரீராம். இங்கிலாந்துல 10 நாள், மலேசியா சிங்கப்பூர்ல 15 நாள், இந்தியாவில 5 நாள் இருக்கக்கூடிய ரொம்ப பிஸியான பிசினஸ் மேன். அவருடைய ஒரே பொண்ணு தான் இது. அவங்க அப்பா மாடலிங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டார் சார். மாடலிங் தானே ஒத்துக்க மாட்டாரு. என் மனைவி ஆக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சா கேஷ் மை பாயிண்ட். இந்த கேஷ் என் அக்கவுண்ட்ல போடு. பேக்கப் என்ன? சாரி, இதை நீ அங்கேயே சொல்லிருக்கணும். இப்ப என்ன பண்ணுங்க? எனக்கு வேற சட்டை வேணும். காசை நீ கொடுத்துட்ட. விலையை கடக்கறால சொல்லணும். ஒருவேளை 400 ரூபாய் இருந்ததுன்னா இன்னொரு 100 ரூபாய் எனக்கு இருக்கு. 50 ரூபா கூட இருந்தா நான் போட முடியும். முக்கியமான பிசினஸ் விஷயமா டெல்லி போறேன். ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. தேவையில்லாத டென்ஷன் பண்ணாத. நீ தான் என்ன டென்ஷன் படுத்துற? இறங்கி வா. ஹலோ சார். பாத்தியா, ஜந்துவை பாக்குற மாதிரி பாக்குறான் சார். அப்படிலாம் பாக்கல சார். என்ன அதோட கேளுவோம் பாக்குறியா? ஆஹா, விவகாரமான ஆளா இருக்கீங்களா? இப்ப என்ன வேணும் சார்? எனக்கு இதே மாதிரி வேண்டாம். இதே மெட்டீரியல் ஒரு ஷர்ட் கூட கொடுத்துறேன் சார். பாருங்க, இந்தியன் ஏர்லைன்ஸ் டெல்லி ஃப்ளைட். ஆமா, கரெக்ட் டைமா? என்ன? ஓகே, பில் போடு. சரி சார். சார், டிஸ்கவுண்ட் போ. 510 ரூபா சார். பாத்தியா, இதுக்கு தான் ஒன்று வர சொன்னேன். 10 ரூபா கொடு. கொடு 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 கொடு. ஆஹா, ஆமா, நீ பாட்டு காரில் சேர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். ஒருவேளை அவன் இன்டர்வியூ போறவனா இருந்தா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். அவன் வெளியூர்காரனா இருந்தா அவன் போய் சேர்ற வரைக்கும் நரக வேதனை அனுபவிக்கணும். கார்ல போறவன் எல்லாம் பெரிய மனுஷனும் இல்ல, அதுக்காக ரோட்ல போறவன்லாம் கேவலமானவனும் இல்ல. புரிஞ்சுதா? கேட்ச் இட். உன் டெல்லி ஃப்ளைட் போயிந்தி. பட் போய் கட்டு காசு குடுக்காம போயிடாத. ஏய், முதல்ல சீட் போடுறா. என்னதான் பண்ணுறே தெரியல. கமலா, ஒண்ணுமே இல்ல. யார் ரே இவன்? மெகா சீரியல் மாதிரி அழுதுட்டு போறான். ஏண்டா ஏரியாவை துக்கமாக்குற? என்னால வந்துடாம கிண்டல் பண்ணாதீங்க. நிலைமைய சொல்லு. கிண்டல் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் சொல்றேன். நான் இந்த ஊர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க. அவ தாய் மாமா எங்க காதல பிரிச்சு அவனே கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்றான். எப்ப கல்யாணம்? இன்னும் 2 நாள் இல்லை.
யார் தலைமையில? கவுன்சிலர் தலைமையில. எங்க காதலுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கறாங்க. உன் காதலை நாங்க சேர்த்து வைக்கிறோம், எங்களை நம்புறியா? இந்த உதவியை பண்ணுங்க, நான் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேங்க. உன் காதலியை என் சினிமா தியேட்டருக்கு நாளை கூட்டிட்டு வர முடியுமா? சினிமா தியேட்டருக்கா? உன் கல்யாணம் தியேட்டர்ல தான், ஆனா கவுன்சிலர் தலைமையில இல்ல, ஒரு பெரிய விஐபி தலைமையில உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அக்கா, யார் அந்த விஐபி? யாருடி இது? எப்படி பண்ண போற? ஏய், ஒரே டென்ஷனா இருக்கு, சொல்லுடி சொல்லுடி. சஸ்பென்ஸ். வணக்கம்மா. மேனேஜர். அம்மா. ஆபரேட்டர் அரை மணி நேரம் படத்தை நிறுத்த சொல்லு, உள்ள ஒரு கல்யாணம் நடத்தணும். ஏய், நீ கேபினுக்கு போ. ஓகே டி. நான் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ணு. ஆ சரி. நீ உள்ள போய் எல்லாருக்கும் அச்சதையை கொடு. ஓகே. பொண்ணு மாப்பிள ரெடியா? ரெடி. கம். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க ஒரு கல்யாணத்தை நடத்த போறேன். ஒரு பெரிய விஐபி தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு. தலைவர் வருவாரு, பிடிச்சிருக்கான்னு கேட்பாரு. பிடிச்சிருந்தா தாலி கட்டிக்கும். மனசாட்சி விரோதம் இல்லாம இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கிறியாம்மா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீ மனப்பூர்வமா சம்மதிக்கிறியா? என்னப்பா? யார் நீ? என்ன விஷயம்? உங்க பேத்தி பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்லீங்க. இன்னைக்கு என்ன பண்ணாலும் இவளுக்கு இதே பொழப்பா போச்சு. என் பேத்தி எது பண்ணாலும் வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அனுபவிக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இது வரைக்கும் 10-15 பேர் இவன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப உனக்கு என்னயா பண்ணாவா? எனக்கு இருந்தது ஒரே முறை பொண்ணு, அவளே அவ காதலோட சேர்த்து வச்சுட்டாங்க. என்னடா உளர்ற? விடுஞ்சா எனக்கு கல்யாணம். இப்ப என் வாழ்க்கையே இருந்து போச்சு. கல்யாணம் தடைக்கு ஒரு பொண்ணு ஓடி போயிட்டா அவன் நல்ல பொண்ணா? அவளை பத்தி நீயே யோசிக்கிற? கவலைப்படாதே, உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். கிடைக்காதுமா? நிச்சயமா கிடைக்கும், நான் சொல்றேன். கிடைக்கும். யா? எப்படிமா கிடைக்கும்? ஏப்பா கிடைக்காது? இந்த மண்டைக்கு ஏவமா பொண்ணு தருவா? என் பேத்தி விஷயம் தெரியாம கை வச்சிருக்காளு. உனக்கு தகுந்த மாதிரி நல்ல பொண்ணா நானே பாக்குறேன், நீ போயா. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் உங்க பேத்தி பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. தெரிஞ்சுக்கோ, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. விளையாட்டு பிள்ளை நினைச்சா உனக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? பாடி. யோ பெருசு, தீப்பட்டி இருக்கா? காலம் கட்டு போச்சு. ஏய், இந்த ரேஞ்சுக்கு போறாளுங்க? இவ்வளவு தானா? பா, மானத்தை காப்பாத்திட்ட. இன்னைக்கு ஒருத்த மாட்டினாண்டா. என்ன? போக முடியுமாங்க? உனக்கு சந்தோஷமா இருக்கும் போது நாங்க ஏதாவது ஜாலியா இருக்கணும்ல?
எங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணு. ஏய் மவனே, வேற மாதிரி யோசனை பண்ண பின்னிடுவேன். ஓகே, நீங்களே சொல்லுங்க. என்னடி பண்ண சொல்லலாம்? இங்க நீச்சல் அடிக்க சொல்லலாமா? இருங்க, இங்கயா? இங்க எப்படிங்க நீச்சல் அடிக்கிறது? அப்பா ரொம்ப சில்லுன்னு இருக்குடி. அட, சரிங்க அடிக்கிறேங்க. ஏய் எதுக்கு வாட்ச் கைட்ற? தண்ணில பட்ட வாட்ச் ஓடாதுங்க. ஓஹோ, ஏய் எதுக்கு ஷர்ட் கைட்ற? ஏங்க ஈரமாச்சுனா என்னங்க பண்ணுவேன்? ஏய் பேண்டையும் கைட்றாண்டா. ஓவர போறாண்டி. மவனே, இதுக்கு மேல எதையாவது கழுனா நல்லா இருக்காது. இப்படியே நீந்து. சாரி கேர்ள்ஸ், எனக்கு எப்பவுமே நிர்வாணமா குளிச்சுதான் பழக்கம். ரொம்ப தேங்க்ஸ் பா. என்னடா ஜெயந்த், நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? காலையிலே வந்துட்டேன். ஏழு எட்டு அது ஏண்டா, இத்தனை வருஷமா இருந்த ஊரை விட்டு வரோம், எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வர வேண்டாமா? அது உங்க அக்கா இருக்கால, ஒவ்வொரு வீட்லயும் அரை மணி நேரம் பண்ணிட்டா. அவனுக்கு என்ன, ஒரே நைட்ல கெட்ட கதர் பார்த்து வச்சுட்டு வந்துட்டான். அவசரப்படுறீங்க? நீங்க தான் அப்படியே நிக்கணும். எவ்வளவு நல்ல பசங்க. ஹலோ, இப்போது சொல்லுங்களேன், நீங்க யாருன்னு? ஏண்டா டேய், பேசிக்கிட்டு இருக்கிற நேரமா இது? எவ்வளவு டயர்டா வந்திருப்பாங்க. அவங்களுக்கு போய் ஒரு காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி கொடு, அப்படியே அனுப்பிச்சிடாத, வீட்டுக்கு கூட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா, ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட போலாமா? காசு நீ வைமா, உட்காரு, வில்ல அப்புறம் பாத்துக்கலாம். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் என்னன்னு தெரியாமலே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டேன். இதே மாதிரி உதவி எங்களுக்கும் ஒண்ணு பண்ணணும். உதவியா? காலையில வரும்போது அந்த சவுத்து மேல உட்காந்த பொண்ணுங்களை ஓட விட்டல. ஓ, என்ன நீச்சல் அடிக்க சொன்ன குஜ்ஜி? அதேதான் அதேதான் அதேதான். இதான் மேட்ரா? இத பாரு ஜெயின், நாளைக்கே அந்த சவுத்துல உட்காருறோம். சாரி, நாம எல்லாம் உட்காருறோம். அப்படின்னா இன்னும் ரெண்டு வீட்டு பொருளை இறக்கி வைக்கணுமே. அப்பா சாமி, ஆள உர்றா. ஓகே ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரா இல்லை, சிம்பிள் மேட்ரு. இப்போ என்னன்னா, நான் இந்த ஊருக்கு புதுசு இல்லையா, எது எது எங்கே கிடைக்கும், பால் எங்கே கிடைக்கும், காய்கறி எங்கே கிடைக்கும், இது எனக்கு தெரியாது இல்லையா. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு காலையில் 8 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. அப்புறமா தான் நாம் அந்த இடத்த பிடிக்கிறோம். ஓகே, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இந்த ஊருக்கு புதுசு, அதனால தான் சொன்னேன். ஓகே, பாய். ஜெயன், அந்த பசங்க எல்லாம் யாருப்பா? கண்டிப்பா தெரிஞ்சாக்கணுமா? உங்க அம்மாவுக்கு உங்க அக்காவுக்கு நீ சொல்றியோ இல்லையோ, நான் கண்டிப்பா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்பா, நீங்க இந்த ஊர் ஸ்கூலுக்கு வாத்தியார வந்திருக்கீங்கல்ல? ஓஹோ, ஏன் ஸ்டூடெண்ட்ஸா? இல்லப்பா, உங்க ஸ்டூடெண்ட் இல்ல, அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாங்க. அப்ப ஏன்டா நமக்கு ஹெல்ப் பண்ணோம்? அப்பா, அவங்க இப்ப படிக்கலனாலும் அவங்க படிச்ச ஸ்கூலுக்கு நீங்க வாத்தியாரா வந்திருக்கீங்கல்ல, அந்த நல்ல எண்ணத்துல ஹெல்ப் பண்றாங்க. இந்த கலிகாலத்துல இப்பேற்பட்ட பசங்களா? நீ இருக்கிய காபிக்கு பால் கேட்டு 3/4 மணி நேரம் ஆச்சு, புறப்பட்ட பாடு இல்ல. ஐயோ, டென்ஷன் ஆகாதீங்கப்பா, பால் தானே, கண்டிப்பா வரும். எப்படா வரும் பா? வந்துருச்சு. இந்தாங்க சார் பால், இந்தாங்க சார் பேப்பர், இந்தாங்க சார் காய்கறி. தம்பிங்களா, உங்க குருபக்திய நான் மனசார பாராட்டுறேன்ப்பா, மனசார பாராட்டுறேன். எழுந்ததும் பேப்பரும் காஃபி எனக்கு இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். என்ன போட்டிருக்கான்? வெரி குட். உலக அளவில் நம்ம தமிழர்கள் எந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்க, இவங்களை மாதிரி உங்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல இடம் கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும். டேய்,
எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன். இன்னிலேந்து இந்த மாதிரி நல்ல பசங்களோட பழகடா, அப்பதான் உன் லைஃப். செய்திகள் முடிவடைந்தன. காத்திருங்கள் தோழர்களை, குளித்து விட்டு வருகிறேன். இவனுக்கெல்லாம் இலக்கணமா பேசுறது இலக்காரமா போச்சு. சரி சரி உட்காருங்க, புதுப்பால்ல காஃபி போட்டு கொண்டாரேன். அம்மா காய்கறி எல்லாம் வந்துருச்சு, உருளைக்கிழங்கு வெங்காயம் முருங்கா வேற. விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன். அவன் ஒரு பைத்தியக்காரன், சிட் ஃபண்ட்ல பணத்தை போட்டு மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதுல இருந்து ஊருக்குள்ள யாரு புதுசா வந்தாலும் அவன் தான் வந்துட்டான்னு அடிக்க வந்துருவான். என்ன ஊருக்கு புதுசா? இந்த டீய புடி. டீ ஆர்டர் பண்ணவே இல்லையே. இங்க உட்காந்துட்டு பிரியாணி ஆர்டர் பண்ண போறீங்க? உங்களுக்கு தான் வேலை இல்லாம இங்க உட்காந்துருக்கீங்க, எங்களுக்கு இதான் பொழப்பு. எல்லாம் அந்த குஜிலிங் கொடுக்குற தைரியம் தான். அடேங்க அப்பா, குஜிலிங்கன்னு சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? டேய் இனி அந்த இடமே எங்களுக்கு தான். அந்த இடத்தை பிடிக்க வந்தீங்களா? துண்டக்கானா துணியக்கானா ஓடி போயிருக்காங்க. நீ நண்பா, இவனுக்கு பேச்செல்லாம் கேட்டு மனசு மாறிடாத. நேத்து அவங்கள ஓட விட்ட மாதிரி இன்னைக்கும் ஓட ஒண்ணுன்னா அது இன்னைக்கு நடக்காது. டேய் நீ ரொம்ப ஓவரா பேசுற. நான் சரியா தான் பேசுறேன், ஏன்னா அவங்க இன்னைக்கு போயிருக்கேடா. அப்படி எங்கடா? அங்க பாரு குஜால்ஸுங்க. புரியும். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும். நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு, நான் அந்த வேலையை முடிச்சு உடனே திரும்பி வந்துடுறேன். சரிங்க. இன்னைக்கு அவனுக்கு சங்கடா. இருடா பாப்போம் என்ன பண்றானு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. ஓ அப்போ அந்த குழந்தை? அது என்னோட இல்லைங்க. அந்த பொம்பள? அவ பக்கத்து விட்டுக்காரங்க. அத திரும்பி சொல்ல. திரும்பி சொல்லிட்டா போச்சு. என்னடா பயங்கரமான ஆளா இருப்பா போல் இருக்கு. நண்பா கோட்டையை பிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்க, இதுக்கே ரிவர்ஸ் ஆனா எப்படி? கோட்டையை பிடிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாடம் நடத்தணுமே. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏ நல்லா இல்லையா? லோகம் ரொம்ப கெட்டுடுத்து. ஐயரே மந்திரம் படிக்காத. பப்ளிக்கா நடமாறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பயம் கிடையாதா? நாங்க எதுக்கு பயப்படணும்? சிவ சிவா, இவங்கள எல்லாம் ஏன் படைச்சானோ தெரியல. ஐயரே ரொம்ப பேசுற. நீங்க மட்டும் நாங்க என்ன பண்ணோம்? அத உங்க பின்னாடி பாருங்க. ஐயோ இதுக்கு இவ்வளவு கூட்டம்? பின்னாடி குனிஞ்சு பாருங்க, தெரியும். யார் இத பண்ணிருப்பா? சபர் கூரா கூரா ஜங்க ஜங்க நம்மர கூரா கூரா ஜங்க ஜங்க நம்ம நீங்கள் என்றால் ஃபயர் சர்வீஸ் நாங்கள் தானே, ட்வின் டவர்ஸ் நீங்கள் என்றால் பின்லர் நாங்கள் தானே, டீ 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 நீங்கள் என்றால் ஃபயர் சர்வீஸ் நாங்கள் தானே, ட்வின் டவர்ஸ் நீங்கள் என்றால் பின்லர் நாங்கள் தானே, கோகோ கோலா நீங்கள் என்றால் பெப்சி நாங்கள் தானே, பூதங்கள் நீங்கள் என்றால் அலௌதி நாங்கள் தானே. I got to walk a rat, walk a gulu, walk a walk a I'm a knock a knock a jeans a punta kaka a Japanese a mocha
நீங்கள் என்றால் ஃபயர் சர்வீஸ் நாங்கள் தானே, ட்வின் டவர்ஸ் நீங்கள் என்றால் பின்னர் நாங்கள் தானே. ஒரிலாவோடு கொஞ்சம் சொன்னால் எஸ் எஸ் என்பவே, உங்களை வந்து கொஞ்சம் சொன்னால் நவ் நவ் என்பவே, சாய் கலந்து மில்க்ஷேக் தந்தால் எஸ் எஸ் என்பவே, உங்கள் கையால் ஹேண்ட்ஷேக் கூட நோ என்பவே, ஏலியன்ஸோடு அலையன்ஸ் என்றால் எஸ் எஸ் என்பவே, அல்ப பெண்கள் உங்களை என்றும் நவ் 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 நாம அந்த சுவத்துல உட்கார்றோம். நான் ஏறி உட்கார்ந்த உடனே நீங்களும் லைனா உட்கார்றீங்க. தாமர, அவங்க வரத பார்த்தா வேற மாதிரி இல்ல. என்ன வேற மாதிரி இல்ல? நம்மளை இறக்கி விட்டுட்டு அவங்க ஏறி உட்கார்ந்து பாருங்க போல இருக்கு. முதல்ல கிட்ட வரட்டும், அப்புறம் பாப்போம். வணக்கம்மா. வணக்கம் அங்கிள். ஏமா, அப்பா ஊர்ல இருந்து எப்ப வராரு? இந்த வாரம் வராரு அங்கிள். வந்த உடனே சொல்லு, நிறைய விசேஷங்கள் வருது, நேர்ல வந்து பார்க்கணும். ஓகே, கண்டிப்பா சொல்றேன். அப்ப நான் வரட்டுமா? ஏமா, பசங்க ஏதா கலாட்ட பண்றாங்களா சொல்லு. கலாட்டானா? நேத்தா லேவல ஓட்டணும், இன்னைக்கு கம்பி என்ன வச்சிருவா போல இருக்க. விசில் அடிச்சான்னு சொல்லு, 3 மாசம். கைய பிடிச்சான்னு சொல்லு, 6 மாசம். ஐயோ, கட்டி பிடிச்சான்னு சொல்லு, 1 வருஷம் உள்ள தள்ளிடுறேன். மனத்தை வாங்குறானே என்னடா இவன். அப்படியா அங்கிள்? அப்படிதாம்மா. இன்னொரு முறை சொல்லுங்க அங்கிள். விசில் அடிச்சா 3 மாசம், கைய பிடிச்சு இழுத்தா 6 மாசம், கட்டி பிடிச்சான்னு சொல்லு, 1 வருஷம் உள்ள தள்ளிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அங்கிள், இதெல்லாம் நம்ம பசங்க தான், நீங்க போயிட்டு வாங்க. பாய் பாய். தாமர, நான் உன்னை என்னமோ நினைச்சேன், நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்கன்னு இப்பதான் தெரியுது. எங்க பரம்பரையில யாருமே போலீஸ் ஸ்டேஷன் போனதில்ல, நீங்க மட்டும் ஆமான்னு சொல்லியிருந்தா எங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிறுத்திருப்பாங்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் தாமர. நமக்குள்ள எதுக்குடா பிரச்சனை? ஏதோ ஜாலியா அப்பப்போ சின்னதா கலாட்ட பண்றோம். டேய் ஜெயந்த், நான் தாமரை பத்தி வாங்கிட்டு சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆமா, வாபஸ் வாங்குறதுக்கு என்ன பெரிய தேர்தலா? போடா, எனக்கு வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய், ஃபங்க்ஷன் எல்லாம் ஈவினிங் தானே? நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், உடனே கிளம்பணுமா? எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டா
உடனே பார்ட்டி வைக்கணும்னு தோணும். வைக்கலாமா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க வைங்க வைங்க, நாங்க வரோம். ஏய் போலாம்டா. அப்ப என் ஃப்ரெண்ட் வீட்ல உங்களுக்கு பார்ட்டி. ஓகே கம் ஆன். வாங்க. ஏய் வா வா. Guys, please wait. மாத்திரம் முழுசா பார்த்துட்டல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சூப் ரெடி ஆயிடும். நீங்களும் வாங்களே, ஜாலியா இருக்கும்ல. பொண்ணுங்க குளிக்கிறத பார்த்தாலே தப்புன்னு சொல்லுவாங்க, ஆனா கூடவே குளிக்க கூப்பிடுறாங்க. இத விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. வாடா, ப்ளீஸ் வாடா. வாய்க்கு ருசியா விருந்து வைப்பாளுங்கன்னு பார்த்தா கண்ணுக்கு ருசியா விருந்து வைக்கிறாளுங்கடா. நீங்க வேணா போங்க, நான் கிளம்புறேன். சந்தோஷப்பா இல்லையா பாப்பா? டேய் டேய் டேய், அடங்கு அடங்கு. உங்களுக்கு என்ன, நம்ம போனதாண்டி ரெடி ஆகும். சூப் ரெடி பண்ணலாமா? என்ன ட்ரெஸ் போட்டு அதுக்குல எங்க நாங்க கிளம்புறோம்? அப்ப சூப் அது என்னடா சொல்றீங்க? நம்ம ட்ரெஸ் அவளுங்க கையில இருக்குடா. அப்போ உங்க ட்ரெஸ்ஸோட கிளம்புறோம். என்ன பண்றது? ஐயா சட்டி கிழிஞ்சிருக்கே. என்னங்க நேரம் ஆயிட்டே இருக்கு, ஜெயந்த் வந்துட்டானா இல்லையா? இன்னும் வரலீங்க, என்னமா பொறுப்பே இல்லாம இருக்கான். அம்மா வரங்க. நான் ஒரு ஐடியா தரேன். சொல்லி தொலை. நாம எல்லாம் வீட்டுக்கு பேக் சைடு போறோம். நீ இந்த பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு உள்ள போய் எங்களுக்கு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி இந்த பெட்ஷீட் தூக்கி வெளியே போடு. நான் ஒருத்தரா உள்ள வரோம், அப்புறம் முழுமணசா மாறுறோம். எப்படி ஐடியா? மவனை இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகல, இருக்கிறதையும் கைட்டிடுவேன். எந்திரங்கடா. ஏன் சட்டி தான் கிழிஞ்சிருக்கு? இந்த பெருமையை சொல்லிக்க, அவார்டு கொடுக்குற மாதிரி. டேய் அவனுக்கு பூத்தி விடுங்க, சீக்கிரம் வந்துடா. டேய் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கடா. விளையாட்டா விளையாடுறீங்க? என்னத்தான் நடக்கும், நடக்கட்டும். ஐயா எனி ப்ராப்ளம்? ஏன்டா ப்ராப்ளம்? இது என்ன டபுள் ப்ராப்ளமா இருக்கு? எஸ்கேப், எல்லாரும் சேர்ந்து இப்படி அலைய விட்டானுங்களே. டேய் என்னடா இது? டேய் வெஸ்ட்டை கிராஸ் ஆனது ஒரு ஆள் பார்த்துட்டான்டா, அவன் பாட்டு பிடிச்சிக்கிட்டு ஆயா நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு மேலே நான் உட்காந்தேன்னு வச்சுக்க, நாய் தான் என்னை துரத்த ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் நானே உள்ளே வந்துட்டேன். என்னடா அசிங்க இது? மறந்துட்டேன். நல்ல வேலை அதையாவது போட்டுட்டு இருக்கிய.
வாடா நேரமாவது. ரெண்டு வீட்டார ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? தட்டை மாத்திக்கலாம்ல. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, நல்ல நேரம் முடிய போகுது, அதுக்குள்ள தட்டை மாத்திக்குவோமா? மாத்திக்கலாம். தொப்பி இங்க இருக்கு, உள்ள ஆள் இருக்கண்டா. ஹலோ, யாருங்க ஓனர்? சந்தேகமே இல்ல, அவனே தான். எம்எல்ஏ தப்பில தம்பி, அந்த பொண்ணுதான் 500 கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் டிரெஸ்ஸையும் வாங்கி கொடுத்து உங்களை மிரட்ட சொல்லுச்சு. இப்ப எங்கடா அந்த டிரெஸ்? வீட்டுல இருக்குங்க. நாளைக்கு அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு அதே இடத்துக்கு நீ வரல, உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். சத்தியமா தம்பி, வரல, கையில இருக்கிறது வேற இடத்துல இருக்கும். வரேன், வரேன். ஏய், இன்னைக்கு இந்த ஆளை வரவே சொல்லலையே. சரி விடு, பசங்க இருக்காங்கல்ல, சேஃபா இருக்கும். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். அன்னைக்கு ரொம்ப சொன்னீங்களே. என்ன சொன்னேன், என்ன சொன்னேன்? மிஸ்ஸில் அடிச்சா 3 மாசம், 3 மாசம். கையை பிடிச்சா 6 மாசம், 6 மாசம். என்ன பண்ணலாம்? டேய், மூட கெடுக்காதீங்கடா, நிறைய வேலை இருக்கு, வாங்கடா. ஜெயந்தோட சிஸ்டருக்கு கல்யாணம், இடம் அண்ணாமலை கோயில், முகூர்த்த நேரம் 7:30 to 9. எதுக்காக இவ்வளவு டீடைல்ஸோட சொல்றேன்னா, தயவு செய்து அன்னைக்கு மாத்திரம் அந்த ஏரியா பக்கம் வந்துடாதீங்க. அதான் கொடுத்தேன். வரலங்கடா. காஃபி எடுத்துக்கோங்க. ஆமா, இது கொஞ்சம் குறைச்சிருக்கு. அச்சா, ஏதோ ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்காளுங்க, நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டேய், கரெக்டா சொன்னடா, அவளுங்க மொழியே சரியில்லை, உஷாரா இருக்கணும். ஏண்டா டேய், இது என்ன கல்யாண விழா இல்ல திருவிழாவா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்க ஒத்தம் கூட பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. இது பாருங்க, அங்க பந்தி நடந்துகிட்டு இருக்கு, வந்து உபசாரம் பண்ணோம், வாங்க வாங்க. எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. ஏன்பா, உங்களுக்கு தனியா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா? வாங்கடா. என்னடி பண்ண போற? அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். கொஞ்சம் பொறுங்க, இந்த ஏரியாவே கலங்க போது பாரு. நினைச்சேன் அக்கா வாழ்க்கையில் விளையாடாத, இந்த லெட்டர் நீ தான் எழுதுன்னு ஒத்துக்கோ. ஏமாலி மாப்பிள்ளைக்கு என் அன்பான வணக்கம். ஜாதகம் பொருத்தம் பார்த்து வரதட்சணை சரியா வாங்கினேன். ஆனா பொண்ணு நல்லவளா கெட்டவளான்னு பாத்தியா? ஒருவேளை உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, தெரியாம போயிருந்தா பின்னாடி வருத்தப்படுவேன். உன் மீது அக்கறையுள்ள தாமரை. ஏதோ பரபரப்பை உண்டு பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணடிக்க பாத்தியே, இது உனக்கே நல்லா இருக்கா? மரியாதையா மன்னிப்பு கேளு. ஏன் இந்த சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துறீங்க? என்ன மன்னிச்சிருங்க, ஜெயந்த் மேல இருக்கிற கோவத்துல நான் இப்படி தப்பா எழுதிட்டேன். இது பார், ஆளுங்களை வச்சு உன்னை வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி நீயா விளையப்படு. என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது. நமக்கும் அவங்களுக்கும் தான் பிரச்சனை, அவங்க அக்கா பத்தி நீ அப்படி எழுதினது தப்பு. அந்த லெட்டர் நான் தான் எழுதினேன்னு நம்புறீங்களா? யாராவது முட்டை கடைதாசி எழுதிட்டு தன்னோட பேரை போடுவாங்களா? நான் ஐயரதா பாத்ரூம்ல வச்சு பூட்டிட்டு வந்தேன். அப்ப நீ எழுதலையா? சத்தியமா நான் எழுதல. இப்ப நான் என்னதான் செய்யணும்? அந்த குழந்தையோட பேரா சொல்லுங்களேன். கவிதா. கலங்கப்பட்டிருப்பா. அவ வாழ்க்கைய மட்டும்தான் நான் யோசிச்சேன், என்னை பத்தி நான் கவலைப்படல. தாமர நாம நினைக்கிற மாதிரி தப்பானவ இல்லடா, அவ ரொம்ப நல்லவ. நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் வந்தேன். நான் தான் மன்னிப்பு கேட்கணும்.
என்னோட சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக மத்தவங்க பத்தி யோசிக்காம நான் பண்ண விஷயங்கள்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ ஐ அம் வெரி சாரி. ஹலோ நில்லுங்க ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரி. எல்லாருக்கும் கிரிக்கெட்ல கேப்டன் போஸ்ட் கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. கரெக்டா சொன்னடா, மோதிக்கிட்டு இருக்கும்போது இருந்த ஜாலி எங்க மிஸ் ஆயிடுமோன்னு இப்ப தோணுது. அது மிஸ் ஆகாம இருக்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நான் சொல்றது பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும், நம்பிக்கை இருந்தா கலந்துக்கலாம். ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், அது நடக்குமா நடக்காதன்றத நான் சொல்றேன். எப்படின்றியா? அது இருக்கு பாரு, ஒரு கிரீன் ஃபிளாக். இந்த சிங்கிள் ட்ராக்ல கால் ஸ்லிப் ஆகாம யார் அதை போய் எடுக்கிறாங்களோ அவங்க நினைச்சது நடக்கும், நம்பிக்கை இருக்கவங்க நடக்கலாம். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ப்ளீஸ் வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. மனசுல ரயில் ஓடுது, ரயில் ஓடுது நினப்பில உன்னால. உயிரோடுது உயிரோடுது மடிகள இடம் தேடுது, இடம் தேடுது தவிக்கிறது உன்னால. கதவுகளை திறந்து காத்திருந்து பழகு, காதல் வரும் பொழுதே மூடாதே. நெஞ்சுக்குள்ளே இருந்து மூச்சு விட பழகு, என்னை விட்டு வெளியே போகாதே. குயில் கூவுது குயில் கூவுது மனசுல ரயில் ஓடுது, ரயில் ஓடுது நினப்பில உன்னால. உயிரோடுது உயிரோடுது மடியில இடம் தேடுது, இடம் தேடுது தவிக்கிறது உன்னால. பார்த்தான்
சொல்லாத மனசுல ரயில் ஓடுது ரயில் ஓடுது நினைப்பிலவும் நாள முதல்ல ஆரம்பிச்சு காதல்ல முடிஞ்சிருச்சு. இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. காதலிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அதை ஜெயிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். டேய் சங்கே ஊதிராதரா, அவனுக்கு காதல்னாலே பிடிக்காது. எனக்கு பிடிக்காதன்றதுக்காக இல்ல, அதுல இருக்க ப்ராப்ளத்தை வச்சு சொன்னேன். ஏய் குழப்பாதடா, ஏய் சும்மா இருடி, என்னடா ப்ராப்ளம்? வேற என்ன, ஜாதி மதம் அந்த சதா ப்ராப்ளம். டேய் அதையெல்லாம் தாண்டி வர்றதுதான் காதல். அதெல்லாம் தாண்டி வர்றதுதான் காதல் எனக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு நிறைய காதல் தற்கொலையில தான் முடிஞ்சிருக்கு. காதலிக்கிறதே வாழறதுக்காக, சாகிறதுக்காக இல்ல. என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பெரிய மாட்டோம் சாக மாட்டோம், இது சத்தியம். என்னது பாட்டியும் பேத்தியும் ஓடி பிடிச்சு விளையாண்டுறீங்க? நல்ல பொண்ணாத்தான் பத்தி வச்சிருக்கேன். கோயிலுக்கு போன இந்த பாவட சட்டை போடணும், போடவே மாட்டேங்கிறாடா. இந்த காலத்துல பாவட தாவணி கட்டு போனா சைட் அடிக்கிற பசங்களுக்கு கிரீன் சிக்னல் அர்த்தம், ஜீன்ஸ் சுடிதார் போட்டு போனா ரெட் சிக்னல் அர்த்தம். என் பொண்ணு தெளிவா இருக்கா. கீப் இட் அப் டார்லிங். தேங்க் யூ டாடி. இப்ப என்ன பண்ணுவ? ராசாத்தி, உங்க அப்பா ஊருக்கு போகட்டும், இதே துணியை உன்னை போட வைக்கல, நான் பாட்டி இல்லடி. சேலஞ்ச் சேலஞ்ச். ரெண்டு பருவத்தையும் அடிக்கடி தூக்கிட்டு இருக்க, யார்கிட்ட கத்துக்கிட்ட? இது என்னடி புது பழக்கமா இருக்கு? என்ன ஐயா எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க? ஸ்ரீராம் பேசுறேன், பெட்ஃபோர்ட் தியேட்டர். தேங்க்யூ.
என்ன விஷயம்? சின்ன பையன் ஓரமா நல்லதான் உணர்ச்சி வசப்பட்டு கார் ஹெட்லைட் உடைச்சிட்டான். யாரு சார்? போன் பேசுறேன் அவன் தான். ஹலோ அக்கா, நான் ஜெயந்த் பேசுறேன். கேஸ் ஏதாவது? கேஸ் எல்லாம் போட வேண்டாம், நாலு தட்டு தட்டு அனுப்புங்க. 301 அவனை எழுத்துட்டு வாயா. ஐயா கிட்டே தகராறு பண்ற. இன்ஸ்பெக்டர் சார், எக்ஸ்கியூஸ் மீ. எங்க வீட்டுல யாரு இல்லையா? அக்கா மூணு அரலுசுங்க, ஜாக்கிரதையா இருந்துக்க. எவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணு தேடுறாங்க. மூணு பேருக்கும் ஒரே மாதிரி கற்பனையா? முதல்ல யாருன்னு விசாரிப்போம். கம் வாங்க 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 வாங்க. இங்க ஏதோ காலியா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்போதைக்கு இவர் தலைதான் காலியா இருக்கு. காலின்னு சொன்னீங்களே, இடமா இதயமா? இதயத்தை பத்தி அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு தங்கறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் வேக்கன்ட், யூ கேன் ஆக்குபை. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இன்னும் இல்லைங்க. கட்ட பிரம்மச்சாரிங்க, நாங்க மூணு பேர் இங்க இருக்கிறோம். கன்னி பொண்ணு நீ இங்க தங்கறேன்னு சொல்றியே, ரொம்ப துணிச்சலம்மா. இருந்தாலும் நாங்க தாராளமா இடம் தரோம். ரொம்ப சந்தோஷங்க. பாருங்க, நான் இங்க தனியா தான் தங்க போறேன். ஊட்டியில ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன், அதனால தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். என்னால உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கவலைப்படாதீங்க, நீங்க இங்க தங்குற வரைக்கும் மத்தவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க வெறுங்க ஐயா ஆட்டிக்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்க சாமா செட் எல்லாம் எங்க? அதெல்லாம் லாரியில பின்னாடி வந்துட்டே இருக்கு. நிறைய சாமான் போல இருக்கு. அப்படின்னா நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி உங்க ஐட்டத்தை நாங்க எடுத்துக்கோம். பாத்து மெதுவாமா எனக்கு. எப்பவும் போல ராமதான் ஜெயிச்சிட்டு இருக்கானா? ஆமா ஆமா. கல்யாணமும் அவள தம் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா இவங்க தான் காசு போகுது. ஆமா முரளி இங்க ஃபாரினுக்கு போயிருக்கான். உனக்கு விஷயமே தெரியாதா? அவன் பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ் பையனை லவ் பண்ணிருக்கா. சரி, இவன் ஏன்னு தட்டி கேட்டான். அவ அவனோட ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அந்த பெட்டப்ல இருந்து அவன் இங்க வர்றதே இல்ல. எல்லா பணக்காரனும் பண்ற தப்புதான்யா. பணம் இருந்தா மட்டும் பணக்காரன் இல்ல, கௌரவத்தையும் மெயின்டைன் பண்ணும். நம்ம பிறந்து வளர்ந்த பிறகு தான் வசதியை பார்த்தோம். நம்ம வாரிசுங்க பிறக்கும் போது வசதியாக பிறந்துருச்சு. ஒரு பணக்கார பொண்ணு மிடில் கிளாஸ் பையனை காதலிச்சா அதை தட்டி கேட்டேன்னா அவள் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவான். நம்ம பொண்ணு எவனையாச்சும் காதலிக்கிறான்னு தெரிஞ்சா அந்த காதல் இருக்கிறதே நம்ம கண்டுக்கூடாது. அவள் காதலிக்கிற மிடில் கிளாஸை லோ கிளாஸ் ஆக்கணும். புரியல? அவள் வாயாலே அவனை போட நாயன்னு சொல்ல வைக்கும். நிக்காயிச்சுப்பா. சார் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. ஓகே சார். மிஸ்டர் பிரகாஷ். எஸ் சார். பி சீட்டட். பரவாயில்ல சார். என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கேன். எனக்கு அப்பா அம்மா குடும்பம்னு யாரும் கிடையாது. எல்லாமே எனக்கு என் பிசினஸ் தான். நான் பேசலாமா? என்னுடைய பிசினஸ் தான் எல்லாமே நினைச்சிட்டு இருந்தேன். உங்க பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் குடும்பத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பேசலாம்ல? பேசினது தப்பு இல்ல, என் பொண்ணை பத்தி பேசினதான் தப்பு. நீ தானே அந்த விளம்பர படத்துல என் பொண்ணை நடிக்க வச்ச? ஆமா சார். உதவி பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டியா?
தப்பு இல்ல. என் பொண்ண இந்தியால கொடுக்க நான் தயாரா இல்ல. யூ கேன் கோ சார். ஒரு நிமிஷம், உங்க பொண்ணை நீங்க ஃபாரின் மாப்பிளைக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவேன்னு முடிவு பண்ணீங்கன்னா ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க சார். நான் ஃபாரின்ல செட்டில் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் வந்து பொண்ணு கேட்டா கொடுப்பீங்களா சார்? மனசுல ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை கேட்டு பாக்குறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம் வர சார். என்ன நீ தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் அந்த காருக்குள்ள இருக்கா போ. ஏய் உன்னை விட மாட்டேடா, என்னைய ஏமாத்துறே. சார் போகாதீங்க சார், பைத்தியக்காரன் சார். அவன் சிட் பண்ணல பந்தல தொலைச்சதுனால எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான். நீங்க போனீங்கன்னா உங்களையும் அடிப்பான். ஏய் போதும் போதும். எங்க அவன்? எப்படியோ நீ வரத தெரிஞ்சு அவன் தப்பிச்சு போயிட்டான். அடுத்த தடவை என் கண்ணில் பட்டான்னா நானே பிடிச்சி கொடுக்குறேன். இப்ப கிளம்பு, வச்சுக்கோ. ஆனா விட மாட்டேன், விட மாட்டேன். அவன் ஒரு சமூக விரோதியை தான் தேடிட்டு இருக்கான். என் கண் பார்வைக்கு நீயும் ஒரு சமூக விரோதி தான். தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு போலீஸ்ல என்ன மாட்டி விட்டுட்டல, இப்ப என்ன பண்ணுவ? நான் மலடா, என்கிட்ட மோதாத. நான் அண்ணாமலைய வணங்குறவன், என்கிட்ட நீ மோதாத. டாடி தவிர பொறுமையா பேசுவோமா? நான் பண்ணது தப்புங்கற, ஆனா உங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? எங்க அப்பாவை பத்தி நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தப்பா எடுத்துக்காத. எங்க அப்பாவை பத்தி யாராவது குறை சொன்னா என்னால தாங்க முடியாது. எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் எங்க அப்பாவுக்கு பிடிக்கும். ஒருவேளை அது அவருக்கு பிடிக்கலன்னா கூட எனக்காக அதை மாத்திக்குவாரு. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் வாழறதே எனக்காக தான். சரி, இப்ப என்ன பண்ணணும்? எங்க அப்பா இந்த ஊர்ல வந்து இருக்கிறது 1 வாரமோ 10 நாளோ. அவர் போறதுக்குள்ள எப்படியாவது ஒரு சாரி சொல்லி ஃப்ரெண்ட் ஆயிடு. இந்த முறை சமாதானம் ஆயிட்டா அடுத்த முறை வரும்போது நம்ம காதலை பத்தி சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ப்ளீஸ், எனக்காக இல்லாட்டியும்
நம்ம காதலுக்காக கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ. ஓகே, இப்ப என்ன உங்க அப்பா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? நாமளே முதல்ல ஆரம்பிச்ச காதலிக்க ஆரம்பிச்சவங்க தானே, அதனமோ நம்ம ராசி அப்படித்தான் நினைக்கிறேன். ஓகே, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாம இரு, நான் பாத்துக்கிறேன். ஓகே சரி சரி, கம். அப்படியே ஒரு முத்தா கொடுத்தா அம்மா. ஸ்ரீராம் சார் இருக்கார? இருக்காரு, பார்க்கணுங்களா? ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். சரிங்க. சேரு பண்ட பேண்டுக்கு பதில வேற பேண்ட் வாங்கி கொடுத்து வாங்கிக்கிறேன். எனக்காக இல்லாட்டியும் நம்ம காதலுக்காக கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ. என்னங்க நீங்க அடிக்கடி மூட அவுட் ஆகணும், அத நாங்க பார்க்கணும். பாப்பாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்டல வரைக்கும் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. நான் வேணா வலிஞ்சி விடுங்களா? நோ தேங்க்ஸ். அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பாப்பாவுடைய பாதம் பண்ணு மாதிரி வீங்கி இருக்கு, அதுல பார் ஐஸ் வச்சு சரக்கா சரக்கான்னு தேய்ச்சி விடட்டுமா? நான் வேணா ஃபேன போட்டு தொடச்சு விடட்டா? சோ ஸ்வீட் ஆஃப் யூ. யா, அண்ணா டான்ஸ் ஆறது எனக்கு சாதாரண விஷயம் தான். ஐயோ, எனக்கு அது நல்லா வருங்க. தாரரத்த 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 தாரரத்தா. ராத்திரி 8 மணிக்கு மேல சூப்பரா குதிச்சு குதிச்சு குத்தாட்டமே போடுவாய்வேன். நான் நார்மலி கைஸ் ட்ரெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கிறது இல்ல. ஒரு ஆம்பளை கிட்ட நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இதுலதான் நாம அடிபட போறோம். மேடம், நீங்க எதிர்பார்த்தது எதிர்பாராதது இப்படி பல விஷயங்கள் எங்களுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. கம் ஆன் சொல்லுங்க சொல்லுங்க. அத நீங்க சொல்ல கூடாது, நான் சொல்லணும். சொல்லுங்க. இந்த விஷயத்தை ஒண்ணா சொல்ல நல்லா இருக்காது, தனித்தனியா சொல்லணும். சோ நெக்ஸ்ட் சண்டே யூ கம் ஃபர்ஸ்ட். ஹாய். ஞாயிற்றுக்கிழமை போனா நீ நாய்படாத பாடுபடுற. வீட்டுக்கு நான் நாயாத்தானே போறேன். ஜென்மத்தோட பிறந்தது, ஜோட்டால் அடிச்சாலும் போகாது இவனுக்கு. எதை வால? நான் வேற என்னவோன்னு நினைச்சேன். எதை? காலை. ஏன்? அப்பதானே இவனால மாடிப்படி ஏற முடியாது, டான்ஸ் ஆட முடியாது. காரணம் இல்லாம காரியம் இல்ல. கம் ஆன், உங்களை நம்ப முடியாது, பின்னாடி வராதீங்க, சைடுல வாங்க. ஜெயந்தே, அக்கா எப்ப வரேன்னு சொன்னா? அடுத்த வாரம் வரேன்னு சொன்னாப்பா. அவ்வளவு பாசம் இருந்தா நேர்ல போய் பார்க்க வேண்டியதுதானே. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அது அவங்க வீட்டு பொண்ணுதான், அது எப்ப வருதோ அப்ப பாத்துக்க வேண்டியதுதான். ஆ, கல்யாணம் புதுசுல எத்தனை நாள் நம்ம வீட்டுல இருந்தேன்னு எனக்கு இல்ல தெரியும்ப்பா. எனக்கு வேண்டிய ஒரு கார் பஞ்சரா இருக்கு, நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. ஏய், ஹெல்ப் தானடா, போய் பண்ணிட்டு வா, நாங்க வெயிட் பண்றோம், பைய கொடுப்போம். சார், அவனா பாக்கட்டுமா?
மாத்திட்டேன். ஸ்டெப் நீ டிக்ல போடு. தப்பா எடுத்துக்காத, வசதியில் ஏழையா இருந்தாலும் வைராகியத்தில் எங்க அப்பா என்ன கோடீஸ்வரனா தான் வளர்த்தாரு. நானும் ஒன்று அப்படித்தான் வளர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது பாடம் கத்துக்கிற வயசு இல்லடா, கத்துக் கொடுக்க வேண்டிய வயசு. இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். வா, இந்த பணத்தை கோயில் உண்டியில் போட்டுரு. சார், சார், ஹலோ, தாமர, நான் ஜெயந்த் பேசுறேன். உங்க அப்பா ஜாகிங் வருவார் சொன்னேன். வரவே இல்ல, வருவார்ல? ஒருவேளை உங்க அப்பா கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்க முடியாம போனா நம்ம காதல் அவ்வளவுதானே? டேய், அப்படி பேசாதடா. எங்க அப்பா பக்கா ஜென்டில்மேன், நிச்சயமா உங்க கூட ஃப்ரெண்ட் ஆவாரு. நம்ம காதல் ஜெயிக்கும். ஒருவேளை நம்ம காதலுக்கு உங்க அப்பா ஒத்துக்காட்டி ஓடி போயிடலாமா? வேண்டாமா? சரி, காதலுக்கு ஒரு மரியாதைனா அப்பாவுக்கு ஒரு மரியாதை தரணும்ல. ஓகே டார்லிங், நான் வெயிட் பண்றேன். உங்க அப்பா வர வரைக்கும் பாய். என்ன வச்சுக்கிட்டே பொண்ணு கிட்ட பேசிட்டில, அவளுக்கு தெரியாம உனக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச். நான் ஃபாரின் போறதுக்குள்ள உன் காதலை உடைச்சிட்டு அவளோட ஃபாரின் போறேன்டா. தப்பு பண்றீங்க. எம் மேலயோ தாமரை மேலயோ இருக்கிற நம்பிக்கையை விட எங்க காதல் மேல நம்பிக்கை அதிகம். நாங்க நிச்சயமா ஜெயிப்போம். உன் காதலை என் பாசத்தை வச்சே உடம்பேன். வாங்க 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 வாங்க. லேட் ஆயிடுச்சா? கரெக்டா வந்திருக்கீங்க. டாக் க்ளோஸ் பண்ணிடலாமே. பண்ணிடலாமே. என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கற? ஏய், ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்களே. ஷர்ட் கூட கரெக்ட் இல்லாமே எடுத்துலாமே. வீட்டு எதுக்கு? அதையும் கட்டிடலாம். டபுள் ஃபாஸ்டா இருக்காளே. இப்போ ரூம்க்கு போலாமா? போலாமே. பாவாடை மேலாடை போட்டாலும் பெண்ணே பளிச்சென்று தெரியாதோ இள மாங்காய் முன்னே அடி ராஜா தே. பாருங்க, 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இப்போ டெய்லி இந்த மாதிரி 50 தடவை பண்ணீங்கன்னா உங்க உடம்பு ஸ்லிம் ஆகி தொப்பிலாம் உள்ளார போய் எல்லா பொண்ணுங்களும் உங்க பின்னாடி சுத்துவாங்க. ஓகே, பண்ணலாமா? ஆல்ரைட். என்ன பண்ணுவ?
வம்சவிருத்திக்கே வழி இல்லாம பண்ணிடுவோம். என்ன சத்தத்தையே காணோம், சைலண்ட் ஒர்க்கர ஏன் இவ்வளவு நேரம்? என்ன இடிப்ப உடைச்சிட்டால? சூப்பரா சூப்பரா சூப்பரா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் தான். ஹலோ, ஹாய், நான் ஜெயந்த் பேசுறேன். ஒரு நிமிஷம் சொல்லு. இன்னைக்கு மீட் பண்ணலாமா? டேய், உனக்கு தான் நான் சொல்லியிருக்கேன்ல, அப்பா வந்துட்டாருனா அவர் போற வரைக்கும் நான் அதிகமா வெளியில வர மாட்டேன்னு. அப்புறம் பேசணும்னா எப்படி? தெரியும் தெரியும், அதுக்காக மீட் பண்ணாம. சரி, அப்பா கிட்ட பேசுனியா? உங்க அப்பா ஊருக்கு போறதுக்குள்ள நான் பேசிடுவேன். இன்னைக்கு முதல்ல மீட் பண்ண முடியுமா சொல்லு. எதுக்குடா? உன் பர்த்டே விஷயமா. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. ஓகே, நான் வரேன். பை. தாமரா, டாடி, பிஸ்னஸில் எனக்கு கொஞ்சம் எதிரிங்க அதிகமாயிட்டாங்க. ஸோ பிஸ்னஸ்க்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் ஒரு சின்ன யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒரு மணி நேரம் கூட வர முடியுமா? உனக்கு முக்கியமான வேலை இருந்தால் வர வேண்டாம், நீ வந்தால் சந்தோஷமாக இருக்குமேன்னு பார்த்தேன். சரி, நான் வரேன் டாடி. தேங்க்யூ. மந்திரம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. ஒருவேளை மந்திரம் முடிஞ்சு போச்சுன்னா திருப்பி திருப்பி சொல்லுங்கள். ஆரம்பிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை, முடிக்கிறது என் வேலை. சரிண்ணா. தாமரா. டாடி. ஆமாம். என்ன தம்பி, பார்க்கில் 6 மணி நேரம் வாட்ச்மேன் வேலை பார்த்தியா? தம்பி, இதே மாதிரி 2 வருஷம் பார்க்லேயும் பீச்சிலையும் வெயிட் பண்ணு. என் பொண்ணு ஃபாரின்லேருந்து புருஷனோடையும் குழந்தையோடையும் வருவா, அதை பார்த்துட்டு நீ தாடி வளர்ப்பியோ இல்லை மீச வளர்ப்பியோ அதை எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் மூளை வளர்த்துக்கு முயற்சி பண்ணுப்பா. பேட் நைட்ஸ். நீ பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல, எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டே இருக்குது. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரிஞ்சுட்டு போலான்னு. போடாத, அப்ப வந்துருவாரு. அவர் வரமாட்டாரு. எப்படி சொல்ற? அவர் தான் தூங்கிருப்பாரு. நீ கத்துற கத்துல பாட்டியும் எழுந்துக்கு போறாங்க. அது பழங்கட்ட படுத்த காலையில் தான் எந்திரிக்கும். என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, உன்னை இந்த நேரத்தில் பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் பண்ணணும் போல இருக்கு. சரி, வராது, கிளம்பு. கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கேன், கஷ்டப்பட்டு இறங்கணும், க
கஷ்டம் தெரியாம இருக்கணும்னா ஏதாச்சும் பண்ணுவோமே. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? முழுசா ஒன்ன வந்துருச்சு, முழுங்கு நேரம் வந்துருச்சு, சொலையா சொலையா கிச்சு 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 அச்சு வெள்ளம் பொத்துக்குச்சு இச்சு இச்சு பச்சுக்குச்சு பசியா பசியா. வெள்ளம் பொத்துக்குச்சு இச்சு இச்சு பச்சுக்குச்சு பசியா பசியா கொத்திக்கிச்சு கொத்திக்கிச்சு குருவி ரெண்டும் கொத்திக்கிச்சு கருவக்காடு பத்திக்கிச்சு சரியா சரியா. சத்தம் போட்டு கத்து, நீ கத்த மாட்டேன்னு தெரியுமே. அடிக்கணும் தோணுமே, காதலை கண்டுகிட்டா காதல் ஸ்ட்ராங் ஆயிடும். நீ அடிக்கணும் கத்தணும், அதை தாமர பார்க்கணும், அப்பதான் எங்க காதல் ஸ்ட்ராங் ஆகும். ஒரே ஒரு தடவை அடிங்களேன். ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிருப்பேன், அதை விட்டுட்டு வீட்டுக்கு வர வச்சு பெட்ரூம்க்கு போக வச்சு டூயட்லாம் பாட வச்சிட்டீங்களே. தேங்க்ஸ் அங்கிள். உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், உங்க கிரிமினல் புத்திய பிசினஸ்ல போடுங்க, காதல்ல போட்டீங்க ஹெவி லாஸ் ஆயிடும். வர்த்தமாமா? அம்மா
my lady, come, come, my lady. You're a butterfly, sugar, baby. Come, my lady, come, come, my lady. Hi! Vanga, vanga, vanga. வந்துட்டேனே, வந்த உடனே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். கதவை தாழ்பால் போடணும், அப்புறம் சட்டையை கழட்டணும், அவ்வளவுதானே? அப்படி பாக்காத, உடம்பெல்லாம் கூசுது, எல்லாம் எனக்கு தெரியுமே. சட்டையை கழட்டியாச்சு, அப்புறம் வேட்டிய கழட்டணும். என்ன அங்கேயே உத்து உத்து பாக்குற, பல் தேச்சாச்சா இல்லையா? தேச்சிட்டேன். ஆமா, ரூம்பு எந்த பக்கம்? இந்த பக்கம். ஆனாலும் அந்த மூதேவி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒவ்வொரு செகண்டும் போலாம் போலாம். அதாவது சொல்லும், அடுத்த வாரம் உனக்கு தான் சூப்பரா இருக்கும். Come my lady, come come my lady, you are butterfly sugar baby. Come my lady, come come my lady, you are butterfly sugar baby. உள்ளகம் எனக்கே சொந்தம், சொல்லடா சொல்லடா சொல்லடா, ஜல்சா செய்யடா செய்யடா செய்யடா. இப்படி படிக்க கூடாது, குப்பிரிக்க குப்பிரிக்க படுங்க. குப்புறமா? குப்புறப்படுத்தா அதுல என்ன குதூகலம்? நீ சொன்னா அதுல ஒரு மேட்டர் இல்லாம இருக்காது. இப்படி திரும்பி பாருங்களேன் சரதா, இப்படி 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 சொல்லி சொல்லி கீழ்வான செவந்தர போகுது. 1 2 3 5 பாப்பா 6 என்ன பாக்கு சொல்லிட்டு என்ன தேவ பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கற? ஓஹோ, இவன் ஒரு பலசாலியாச்சு, இவனுக்கு எப்படி ஈடு கொடுக்கறதுன்னு உன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கறியா? கரெக்ட். டெய்லி இந்த மாதிரி 50 தடவை பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களே, உடம்பு மசல்ல டைட் ஆயி 40 பொண்ணுங்க உங்க பின்னாடி சுத்தி வருவாங்க, 20 வயசு பட்டக்குன்னு குறஞ்சிரும். எப்படி? ஒருவேளை நான் இதெல்லாம் பண்ணலன்னா? 4 பேர் உங்களை தூக்கிட்டு போவாங்க. அது எப்படி? என்ன ஊரு குலைஞ்சு போய் வந்திருக்கீங்க? ஏன் நாக்கு மடங்கிருக்கு? நாக்க நானே கட்டிக்கிட்டேன். பார்ட்டி நல்லா இருந்துச்சா? முட்டி குதிகாலுக்கு வந்துச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணணுமே. ஒரு வாரத்துக்கு 7 நாள் வச்சுட்டானே, ஒரு நாள் இருந்ததுன்னா நாளைக்கே போயிருவனே. ஐயோ எனக்கு எனக்கா. நல்லா இருக்கே இது, எவ்வளோ? சாரி சார், இது ஒருத்தர் வாங்கிட்டாரு சார். யாரு? அங்கே இருக்கார் பாருங்க. ஏற்கனவே தெரியும், அறிமுகமான இடம் தான் தப்பாயிடுச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயந்த். ஐ ஆம் ஸ்ரீராம். உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால நிச்சயமா அவர் நல்லவரா தான் இருப்பார் நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த பைத்தியகாரம் பண்ண தப்புனால இவர் தப்பா நினைச்சிட்டேன். ஜெயந்த், அப்பா அவர் கிஃப்ட் செலக்ட் பண்ணிருக்காரு, எப்படி இருக்கு? நல்லா இல்ல. ஒண்ணு பண்ணுவோம், நம்ம 3 பேருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ணுவோம். சார், வந்தவுடனே நல்லா இருக்கு, நீங்க சார் செலக்ட் பண்ணுவோம் நல்லா இல்லை, நீங்க இப்ப உங்க கையாலே தள்ளி விட்டு உடைச்சிட்டீங்க. ஏன் சார் உங்களுக்கு பிடிக்காதா? நான் எங்க உடைச்சேன், அவர் தானே தள்ளி விட்டாரு. சார், நீங்க தள்ளி விட்டதை நான் பார்த்தேன். எனக்கு பிடிச்ச நான் எப்படி இப்ப உடப்பேன்?
சரி, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற பில்ல நானே பே பண்ணிடுறேன். டாடி வாங்க போலாம். கொஞ்சம் இருமா, அது என்ன நம்ம எப்ப பார்த்தாலும் எதையாவது உடைச்சிட்டே இருக்கோம். டாடி ப்ளீஸ். என் பொண்ணுக்கு எந்த அளவு பாசமா இருக்கு தெரியுமோ, அதே அளவு கோவப்படவும் தெரியும். அதுக்காக பர்த்டேக்கு வராம இருந்துடாதப்பா. என் கணக்கு எப்பவுமே சரியா இருக்கும். இருங்கப்பா, எப்ப பாரு அவசரம். ஜெயந்த் வீட்டுல இல்ல. தெரியுதா? தெரியும் தெரியும். ஹெல்ப் பண்ணதுக்காக 100 ரூபாய் நோட்டை நடு ரோட்ல தூக்கி போட்டு போனவர் தானே. என் பொண்ணுக்கு இந்த வீடு வேண்டாம், நல்லா இருக்காது. அப்படி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன தப்பா பேச வச்சிடாத. என் பொண்ணு ஃபாரின்ல இருக்க வேண்டியவன். ஆச்சரியமா இருக்கா, ரெண்டு நாளைக்கு அப்புறம் வர வேண்டிய பர்த்டே முன்னாடியே வந்துச்சு பாக்குறியா? எல்லாரும் பிறந்த நாளில் கொண்டாடுவாங்க, நான் பிறந்த நட்சத்திரத்தில் கொண்டாடுனேன். சின்ன மாற்றம் தான், இதை மாதிரி மாற்றம் இன்னும் நிறைய வரும். தாமரா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்க. என்ன கிஃப்ட் உடைச்சார, அதே நினைச்சிட்டு இருக்கியா? நீ பர்த்டே கேள்மா, மூட் அவுட்ட கூட நல்ல மூட்ல இரு. தம்பியோட மூட் அவுட்ட நான் கவனிச்சுக்கிறேன். நீ நாள் எதுக்கு நட்சத்திரத்துல மாத்தினே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இல்லாதப்ப வீட்டுல வந்து மிரட்டு இருக்கேன், கேவலமா இல்ல? ஏண்டி ஜெயந்த் கிட்ட பேசல, அப்பதான் பேசிட்டு இருக்காருல. ஆமா, வீட்டில் வந்து மிரட்டி இருக்கனே, உனக்கு கோவம் இல்ல? ஒரு அடி அடியா சட்டையாது புடிய புடிக்க மாட்டியா? கோவம் இல்லையா? கொஞ்சமா ஊத்தணும் கோவம் இல்லையோ? இப்போ கோவம் இல்லையா? கோவமே வராதர உனக்கு. சோமாரி பண்ணாட, ரொம்ப பொறுமைசாலிடா நீ, உள்ள இருக்க வைக்க. எது சொன்னாலும் உனக்கு கோபம் வர மாட்டேங்குதுரா. ஆமா, உங்க அக்காவை பத்தி தப்பா சொல்லிட்டு வந்தானே உங்க அப்பன் சொன்னானா இல்லையா? உங்க அப்பன் சொல்லியும் உனக்கு கோபம் இல்லையா? என்னடா ஜென்மனி, உன்னை என்னதான் பண்றது? எனக்கு என்னமோ உங்க அம்மாவே தப்பான கேரக்டர். மரியாதையா வெளியில போ. எங்க அப்பாவோட ரேஞ்சுக்கு உன்கிட்ட நின்னு
மனுஷனா? என் முன்னால நிக்காத, வெளியில போ. என்ன அடிச்சு உன்னை காயப்படுத்திக்கிட்டே? அடிக்கணும். அவன் முகத்தில் முழிக்கவே கூடாது. பத்து நாள் நிம்மதியாக ஃபாரின்லேருந்து இங்கே வந்திருக்கலான்னு வந்தேன். இப்போ மனசே சரியில்லை. நாளைக்கே நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன். நீயும் வரியாமா? முன்னாடியே உங்க அப்பாவை மீட் பண்ணிருக்கேன். கரெக்டா பண்ண கேசட்ல கோட்ட விட்டுட்டேன். இவ்வளவு மோசக்காரனா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. உன்ன பொறுத்த வரைக்கும் பாசமான அப்பாவா தான் நான் இருந்தேன். நான் மோசக்காரன் ஆனதுக்கு காரணமே நீதான். உங்ககிட்ட நான் அதிகமா பேச விரும்பல. நான் சொல்றபடி நீ கேட்டா அப்பாவா, நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கே ஃபாரின் போறோம். இல்லனா மாமனாரை போக வேண்டியிருக்கும். புரியல? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அந்த மாப்பிளையோட மாமனார முடிவு பண்ணிட்டேன். ஃப்ளைட் டிக்கெட்டா இல்ல கல்யாண இன்விடேஷனாங்கிறத
நீ தான் முடிவு பண்ணும். மேரேஜ் இன்விடேஷன் முடிவு பண்ணிட்ட, அடிச்சிடறேன். என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா உன் புள்ள உயிரோட இருக்க மாட்டான். என்னமா நடந்துச்சு? சுகந்தி, ஹாய். நான் இங்க இருக்கேன். நோ, நான் டோரை க்ளோஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ ஆம் ஓபன் டைட். அந்த பரதேசி பன்னாடைகளை மாதிரி நான் டிரஸ் அவ்வளவு சீக்கிரத்துல ஊக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஆம்பளை டிரஸ் அவுத்தா அது அவமானம். அதையே ஒரு பொண்ணு செஞ்சா அழகான கலை. அந்த கலையை நாம அரங்கத்தை பண்ணுவோமா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. புரியலையா? இவ்வளவு டீடைலா சொல்றேன், புரியலங்கறியே. லெட் அஸ் கம் டு தி பிராக்டிகல் டார்லிங். என்ன கேவி கேவி அழுகுறான்? வாயிலே அடிச்சிட்டாரா? சரியா போச்சு சுகந்தி. எங்க மூணு பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டு இல்ல. இங்க பார், உன் செய்கை ஒரு மாதிரி இருக்கு, உன் பேச்சு வேற தினசா இருக்கு. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மனசுல இவரதான் நினைச்சிட்டு இருக்க. ஏவன் அவன் இதெல்லாம் பாம்பே மாடல்ஸ். இதுல யார் வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணுங்க. மிஸ்டர் பிரகாஷ், அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றோம். நீங்க தாமரையோட படத்தை காட்டிதான் பணத்தை வாங்கினீங்க. உங்களால முடியலனா பணத்தை திருப்பி கொடுங்க. இன்னும் ரெண்டு நாள் டைம் தரோம். நீங்களே நல்ல முடிவுக்கு வருவீங்கன்னு நான் நம்புறேன். சார், ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கார். உடனே வர சொல்லியா? Come in. Please come. எல்லாம் பரிசம் போட்டு தான் பத்திரிக்கை அடிப்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். பத்திரிக்கை அடிச்சுட்டு பரிசம் போட வந்திருக்கேன். முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் வச்சிருக்கேன். நீங்க ஒத்துக்கிட்டா ஊருக்கே வைக்கலான் இருக்கு. உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? நீங்க என் தெய்வம். என் கணக்கு எப்பவுமே சரியா இருக்கும். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கொடுத்துருங்க, போயிட்டு வரேன் மாப்பிள. டே ஜெயின், உனக்கு இது பைத்திய கத்தனமா தெரியல? இவ்வளவு நடந்திருக்குன்னு எதுவுமே சொல்லல. ஏண்டா இது அரசியலா இல்ல கிரிக்கெட்டா? சேலஞ்சு பண்ணி ஜெயிக்கிறதுக்கு காதல்ரா? ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னை கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடுங்க. இந்தா இதை குடி, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கட்டி நிறுத்துவதா?
மளியடிச்சா கலங்கடிச்சு புயல் அடிச்சா ஊதிடும் இல்லையுதிடும் ஆகாயம் முதன்றிடும் சார். உங்க கண்ணு புளு கலரா இருக்கே, அது என்ன பெத்தவங்கள தான் கேட்கணும். சாரி சார், எக்ஸ்கியூஸ் மீ, ஜெயந்த். நான் கல்யாணம் பண்ணிக்க போற தாமரையோட காதலன், ரைட்? மிஸ்டர் ஜெயந்த், நீங்க தாமரையை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவளை சந்திச்சவன். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் யாரு யார வேணா காதலிக்கலாம், ஆனா கல்யாணம்ன்றது கடவுள் கையில தான் இருக்கு. யூ கேட்ச் மை பாயிண்ட்? அப்படி கடவுள் நடத்த நினைக்கிற கல்யாணத்துக்கு ஆரம்பமே இந்த காதல் தாங்கிறத நீ மறந்துடாத. அவங்க அப்பாவோட கட்டாயத்தினாலதான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. உங்களுக்கு என் காதல் விஷயம் தெரியாதுன்னு நினைச்சேன், ஆனா தெரிஞ்சிருக்கு. விளக்கலாமே? தப்பா புரிஞ்சிட்டீங்க. ஒரு பொண்ணு ஒருத்தனை காதலிச்சுட்டா அவனுக்கு 25% தான் சொந்தம். அதே பொண்ணு இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்ணிட்டா அவனுக்கு 50% சொந்தம். கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டா 75% சொந்தம். தாலி கட்டினா 100%. நான் இப்போ 75 இருக்கேன், நீ 25 இருக்க. யார் விலகிறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ.
சுப்பிரமணி. இவளுக்கு என்ன பர்சன்டேஜ்? ஒவ்வொரு பொண்ணா ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வேற வேற உங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு எனக்கு பயமா இருக்குங்க. பெருமாள், சாத்தா ஆள்ற உலகத்துல இப்படி தாண்டா வாழணும், புரியல? ட்ரிபிள் சிக்ஸ் ஆறு ஆறு ஆறு, மூணு ஆறு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உலகத்தை ஆளும் போது உலகம் சாத்தான் கையில போயிடுதுன்னு ஒரு மதம் சொல்லுது. இப்ப உலகம் சாத்தான் கையில தான் இருக்கு, புரியல? முட்டாள் ராணி. WWW World Wide Web, இதான் இன்னைக்கு உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. நியூமராலஜி பிரகாரம் உலகத்துல நான் தெய்வம் மாதிரி வாழ முடியாதுடா பெருமாள், புரிஞ்சுக்க. உருவமா வரும்னு உலகமே எதிர்பார்த்துச்சு, ஆனா நம்பரா வந்து ஆட்டி படிச்சிட்டு இருக்கா பெருமாள். இவனோட உங்களுக்கு எப்படி பழக்கமாச்சு? நான் பாம்பேல மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் என் ஃபேமிலி இவனுக்காக உதறி தள்ளிட்டு வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எந்த பொண்ணோடையும் இவன் ரெண்டு வருஷத்துக்கு மேல வாழ மாட்டான்னு. இப்போ உன் தாமரோட நிலைமை என்ன போகுதுன்னு எனக்கே தெரியல. சுகந்தி, நான் எவ்வளவு சொன்னாலும் உங்க அப்பா நம்புவாரான்னு தெரியல. நீ என்னோட வா, நடந்த எல்லாத்தையும் சொல்லு, அப்போவாது அவர் நம்புறாரான்னு பாப்போம். எனக்கு என்னோட காதலை விட தாமரையோட வாழ்க்கை தான் முக்கியம். என்ன பட்ட கொடுக்க போறான்னு தெரியல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி தாமரை காப்பா. அவளை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துருங்க, நான் போய் தாமரையோட பாட்டு பேசிட்டு வரேன். ஜெயின், நாங்களும் வரோம். சுகந்தி காப்பாத்துங்க. உடம்பு என்னத்துக்காகும்? இந்த பாலையாச்சும் குடிமா. பாட்டி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். பாட்டி, அப்பா கிட்ட சொல்லி நிறுத்திடு. நில்லுடா, இங்க வா. வெளியே போனா நான் உசுரோட இருக்க மாட்டேன்னு சொன்னியே, அதுக்காக நான் தடுத்து நிறுத்தல. நானே சொன்னாலும் அவ வெளியே போக மாட்டான். டேய், உன் மேல உசுரியே வச்சிட்டு இருக்காடா. அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை தயவு செய்து நடத்த நினைக்காதடா. ஒரு அம்மாவை புள்ள அடிச்சிட்டாங்கிற கெட்ட பேர எனக்கு உண்டாக்கிடா.
பொண்ணு கழுத்துல தாலி ஏற வரைக்கும் அவன் ஒண்ணுமே பேசக்கூடாது. சரிங்க, நான் பிரச்சனை பண்ண வரல, அவர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும். அந்த மாப்பிள்ள கெட்டவன் அவர்கிட்ட சொல்லணும். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்த இப்படியே போயிடு. என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை, என் தாமர வாழ்க்கை தான் முக்கியம். என்ன பேச விடுங்க அவர்கிட்ட. இந்தியாவிலே நம்பர் ஒன் சாம் கம்பெனி இதுதான். 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட். என்ன, ஹாப்பி தானே? வெரி வெரி ஹாப்பி. தேங்க் யூ வெரி மச். கங்க்ராச்சுலேஷன் சார். எப்படியோ அந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணாம பிடிச்சிட்டீங்க. இந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆக கூடாதுன்னா அந்த மாடலையே மிஸ்ஸஸ் ஆக்கிட்டேன். எப்போ ஷூட்டிங் வச்சிக்கலாம்? வித் இன் a week. ஒரு வாரத்திலே வா சார். இது 4 கோடி ரூபா ப்ராஜெக்ட். ஓகே, இட் டேக்ஸ் இஸ் ஓன் டைம். காலத்தே பயிர் செய்யணும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சின்னவங்க நாம அதை ஃபாலோ பண்ணோம். ரைட், உங்ககிட்ட பேசணும். ஓகே, அப்ப நம்ம ஷூட்டிங்ல பார்க்கலாம். கங்க்ராச்சுலேஷன். ரைட், தேங்க் யூ. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ வெரி மச். ஒத்துக்காதீங்க. நீ என்ன வேணா கேளு, நான் தரேன். ஆனா உன்னை தவிர பச்சையா சொல்லட்டுமா? நீ கெட்டு போயிருந்தா கூட எனக்கு ஓகே. காஷ்மீர் பாயிண்ட். நாளைக்கு எல்லாம் கல்யாணம் அவசியம் வந்துருங்க. ஆமாம், திடீர்னு முடிவானால கொஞ்சம் கிராண்டாக பண்ண முடியல, அதனால தான் நேராக வந்து உங்களை அழைக்க முடியல. கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் அமெரிக்கா கிளம்புறேன். ஆமாம் ஆமாம், வந்துருங்க அவசியம். டாடி, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, நடக்காது. ஏன், ஓடி போறியா? இல்லை தத்தளை பண்ணிக்க போறியா? காதலிக்கிறதே வாழறதுக்காக டாடி, சாகிறதுக்காக இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, நடக்காது. மாப்பிள்ள தப்பானவன். காதலிச்ச பொண்ணுங்களுக்கு அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ள கெட்டவனா தான் தெரியும். நான் நினைச்சபடி இந்த கல்யாணம் நடக்கும். சீக்கிரமா போய் தூங்கு. கல்யாண பொண்ணு இல்ல, காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பாக்கும்போது என் மருமக நினைப்பு தான் வருது. இந்த நகையெல்லாம் தாம்பரைக்கு போட்டு பார்த்தா என் மருமகனை பார்க்குற மாதிரியே இருக்கும்.
அப்பா தாமர 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 மனைவருக்கு வர தயார். நீ தயாரா? சார், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்க ஆப்படிச்சீங்க, ஆனா தமிழ்நாடு உங்களுக்கு ஆப்படிச்சிருச்சு. அவன் பல பெண்களோட வாழ்க்கைய அழிச்சவங்கிற உண்மையை சொல்லத்தான் வந்தேன், ஆனா சொல்ல விடாம தடுத்துட்டீங்க. அது உங்களுக்கு தாமரை புரிய வச்சிட்டா. அதுக்காக அவளுக்கு அவ கொடுத்துக்கிட்ட தண்டனை ரொம்ப அதிகம். இப்போ நான் தாமரையோட அழகையோ அந்தஸ்தையோ நேசிக்கல, அவ மனசை மட்டும்தான் நேசிக்கிறேன். என்ன உங்களுக்கு பிடிக்காம போனாலும் பரவாயில்ல, ஆனா தாமரையை மட்டும் தப்பான ஒருத்தனோட வாட வச்சிடாதீங்க. எல்லா பாக்களும் தான் பொண்ணு காதலிக்கிற அவ்வளவு பேருமே அயோக்கிய மாதிரியும், அப்பா பாக்குற மாப்பிள்ளைங்க எல்லாம் நல்லவங்க மாதிரியும் நினைச்சுக்கிட்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடிடுறாங்க. அதே தப்ப நான் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு புரிய வச்சிட்டீங்க. என் கணக்கு சரியா இருந்துச்சு, காதல் தப்பாயிடுச்சு. காதல் மீண்டும் பிறந்து வரும். மனசுல ரயில் ஓடுது, ரயில் ஓடுது நினைப்பு.